வெல்கம் டு ஏஎஸ்எல்ஆர் நெட்ஒர்க் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நம்ம எப்படி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மளிகை ஜாமான் வாங்கிறது தான் பார்க்க போகிறோம். மளிகை ஜாமான் எப்படின்னா, எல்லாமே நெய், அதாவது வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை ஜாமான், உதாரணத்துக்கு புளி, மஞ்சத்தூள், ஜீரகம் எல்லாமே கிடைக்குதுங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து பிஸ்கெட் ஐட்டம் ஆகட்டும், கூலிங்ஸ் ஐட்டம் ஆகட்டும், எல்லாமே கிடைக்குது. நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி பார்த்துருப்போம், எல்லாமே வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். வேணும்னா நம்ம சேனல் இதில் போய் பாருங்கள், சேனல் ஹவுஸில் போய் பாருங்கள். எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு மளிகை ஜாமான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிடுது, அது எப்படி நம்ம வீட்டுக்கு வருது, சேஃப்டியாக வருதா, எதாவது மாறி வந்திருந்தால் அதை எப்படி நம்ம ரிட்டர்ன் ப்ளேஸ் பண்ணுறது, எல்லாமே தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஏதாச்சும் ஆஃபர்ஸ்க்கு நமக்கு 1 ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த ஆஃபரை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று தானே, நமக்கு ஒரு இது இருக்குதுங்க, இதில் வந்து நீங்கள் மாத தாமா வந்து உதாரணத்துக்கு ஒரு 6000 ரூபாய்க்கிட்ட வாங்குறீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது, அது வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நான், பாருங்கள் வாங்க. இப்போ முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஒரே செகண்டு ஃப்ளிப்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டு பக்கம் நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸரி இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து இதுவான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா கிளாஸரி, அதை நீங்கள் அமைக்கணும், அதாவது மளிகை ஜாமான். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வந்து உங்கள் அட்ரஸ், பின்கோடு எல்லாமே வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் 800 நம்ம ருபி 800க்கு நம்ம ஷாப்பிங் பண்ணால் இந்த ரெண்டு ஐட்டமும் நமக்கு கிடைக்கும். அது உதாரணத்துக்கு சர்க்கரையும் ஒரு சாக்லேட் ஐட்டமும் கிடைக்கிது, பிஸ்கெட் ஐட்டமும் கிடைக்கிது. இது எப்படி வந்து நம்ம நிறையா ஒரு கிலோ சர்க்கரையும் நம்ம எப்படி நிறைய நம்ம பில்லுக்கு நிறைய பேர் நிறைய அமௌண்ட்டுக்கு புக் பண்ணுவாங்க, அது எப்படி பண்ணிக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போமோ வாங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்ம எடுத்துப்போம், ரைஸ் எடுத்துப்போம். ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பொன்னி ரைஸ், இட்லி ரைஸ் எல்லாமே கிடைக்குது பாருங்கள். 10 கிலோ பொன்னி தமிழ் பொன்னி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 384 ரூபா தான் ஆகுது. இதே வந்து கடையில் வந்து 730 ரூபா, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்களே, எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே காட்டுக்கு போயிடும். நான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி நமக்கு காட்டுக்கு போகுது அதேமாதிரி காட்டுக்கு போயிடும். காட்டுக்கு போனோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்லேயே பார்த்தீங்கன்னா சேவ்டு 1044 ரூபா, அதாவது 1044 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணதாக காட்டுவாங்க. மொத்தம் என்கிட்ட இருக்கிறத வந்து 12 ஐட்டம் இருக்குதுங்க, மொத்தம் 12 ஐட்டம் இருக்குது. இதில் பில் பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் ஐட்டம் வந்து 11 ஐட்டம்ங்க, 11 ஐட்டம். அதில் பார்த்தீங்கன்னா 2680 ரூபா ஒரிஜினல் எம்ஆர்பி ரேட்டு, ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்னு 1044 ரூபா, ஃப்ரீ டெலிவரி டோட்டல் அமௌண்ட் 1636 ரூபா தாங்க ஆகுது. இவ்வளோ ஐட்டம் நம்ம பண்ணு போட்டும் நமக்கு ஆகுது. நிறைய நான் ஒரு முறை வாங்கினேங்க, நம்ம கடையில் வாங்குறதோட நல்ல குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குதுங்க. 1 பாஸ் சர்க்கரை நமக்கு ஆட் ஆகிருக்குது. அந்த பிஸ்கட் வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பிஸ்கட் வேணாம், சில டைம் வந்து காபி தூள் ஆஃபர் கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு ஒன்று ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும், உங்களுக்கு எது தேவையோ அந்த நாளில் வர இடம்பலாகும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நான் சொல்லுவாரு 800 ருபீஸுக்கு போட்டிங்கன்னா நமக்கு வந்து 800 ருபீஸுக்கு போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கரை பாக்கெட்டும், 1 கிலோ சர்க்கரை பாக்கெட்டும், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் கொடுக்குறாங்க. அதே வந்து நான் ஒரே பில்லாக போட்டாலும் அதே தான், நம்ம 800 800 தான் வந்து நம்ம ஒரு 5000த்துக்கு ரிட்டர்ன் ஜாமான் வாங்குகிறோம். உதாரணத்துக்குன்னா 1000 ரூபானே வச்சுக்கோங்க, 1000 ரூபான்னு சொல்லி 5 தடவை நம்ம பில் முடித்தா 5 தடவை நமக்கு இந்த ஆஃபர் யூஸ் ஆகும். இல்லை ஒரே டைமாக நீங்கள் 5000 ஒரே டைம் முடித்தாலும் ஒரே இது தான் கிடைக்கும். அதேவே நீங்கள் 5 டைம் முடிச்சிங்கன்னா 5 ஆட்டி உங்களுக்கு சர்க்கரை பாக்கெட்டும் இதுவும் கிடைக்கும், பிஸ்கெட்டு. இன்னும் அன்றைக்கி ஆஃபர் 2 ஐட்டம் கொடுக்குறாங்களோ அது நமக்கு 5 டைமே 5 ஆர்டர் தனி, ஆனால் அந்த ஆர்டர் பில் வந்து தனியாங்க, 5 பில் ஆகிடும். நம்ம ஒரே 5000 ஒரே பில்லாக போட்டால் வந்து நமக்கு ஒரே 2 ஐட்டம் மட்டும்தான் வரும். அதே வந்து 5 ஐட்டமாக நம்ம 5 பில்லாக போட்டால் 10 ஐட்டம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ சர்க்கரை கிடைக்குங்க, 5 கிலோ சர்க்கரை கிடைக்கும், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து 5 கிடைக்கும். ஒரே பில்லாக மூட்டோம்னா ஒரே இதாக தான் கிடைக்கும். இதுதாங்க அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டு, இதாங்க ஈஸி மெத்தடெல்லாம் பண்ணிடுது. இதில் வந்து ரிட்டர்ன் எப்படி கொடுக்கறது, ஒரு பொருள் நம்ம வந்து ஒரு பொருள் வந்து மாறி வந்துடுச்சு, ஜிஆர்பி நெய் வர உதயகிருஷ்ணா நெய் வந்துடுச்சு, எப்படி நம்ம மாற்றி கொடுக்கறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. நான் ஏற்கனவே பர்சேஸ் பண்ணதை காமிக்கிறேன்.
அதுக்கு நீங்கள் ஆஸ் இட் இஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் அக்கௌண்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இதுதாங்க ஆகஸ்ட் 2ஆம் தேதி டெலிவரி ஆகிருக்கு பாருங்கள். எனக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி 45 எனக்கு வந்து டெலிவரி ஆகிருக்குது. ரிட்டர்ன் பாலிசி வியூ ஆல் கொடுக்கணுங்க. வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதிலே வந்துடும் உங்களுக்கு. இப்போ கோல்டு வின்னரு வந்து பாக்கெட்டுக்கு வந்து ரிட்டர்ன் டைம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து இதில் உங்களுக்கு குவாலிட்டி இஷ்யூ ஏதாச்சும் உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா இதில் போய் நம்ம வந்து ரிசீவ்டு ப்ரோக்கன் அண்ட் டேமேஜ் ஐட்டம் கூட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் உடனே ஆகிடும். பொருள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சோடனே உங்களுக்கு உடனே ஆகிடும். இதுதான் ரிட்டர்ன் பாலிசி. அதுக்குன்னு கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசி கிடையாதுங்க.